அனைவருக்கும் வணக்கம். இது சாரதிலா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ். ஒன்றும் கிடையாது, டைப்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ். ரெண்டு எப்படி வேணாலும் கேட்கலாம், கிளாசிஃபிகேஷன் கேட்கலாம், அப்படின்னா டைப் கேட்கலாம். இது பியோனாலஜி அண்ட் விக்டிமாலஜி. அதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரிசனர்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கு முந்தின வீடியோகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதற்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரிய வந்துடும். கிரிமினல்ஸ்னால் யார், கிரிமினல் கேங்குன்னா என்ன, அவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்க, எப்படியாப்பட்ட ஒர்க் கிரிமினல் ஒர்க்கை பார்த்தாங்கன்னா எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரிமினல் கான்செப்டில் வந்துடும். அந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை தான் கிரிமினல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நபர்களை பார்த்திங்கன்னா கிரிமினல் பிரிசனில் உள்ளே போடுவாங்க. ஐபிசி அண்டரில் வரக்கூடிய அனைத்து செக்ஷன்லேயும் வரவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரிமினல் பிரிசனர்ஸாக வகைப்படுத்தப்படுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவில் பிரிசனர்ஸ். இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்கள். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் தண்டனை வழங்கப்படும். ஆனால் இவர்களும் பார்த்திங்கன்னா அதே பிரிசனர்ஸ் தான் பிரிசனில் அடைக்கப்படுவாங்க. ஆனால் இவர்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிவகைகள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதாவது கிரிமினல் பிரிசனர்ஸ் கூட இவங்கள சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வேறு, இவங்க வேறு. இவங்க என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கிரிமினல் குற்றம் அல்லாத வெறும் சிவில் குற்றம் மட்டும் புரிஞ்சிருப்பாங்க. அதாவது சொத்து தகராறு, குடும்பத்திற்குள்ள ஆர்டர், கோர்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் அவர் வந்து வீட்டை காலி பண்ணியிருக்க மாட்டார். அதே மாதிரி இந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பாகத்தை பிரித்தது தப்பு, இதை நீங்கள் கொடுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியே நடந்திருக்காது. இந்த மாதிரி குடும்ப சண்டைகள், அவருக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், இந்த மாதிரியான விடயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிவில் கான்செப்டில் வரும். அதாவது சிவில் கோர்ட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும். ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஜெக்ஷனை பார்த்திங்கன்னா அவங்க மீறி இருப்பாங்க. அகை இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் மீறி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை என்ன செய்வது, எதனா ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவங்க திருந்துவாங்கன்றதன் அடிப்படையில் ஒரு சிறைக்கு அனுப்புவாங்க. அதற்கு பேர் தான் பார்த்திங்கன்னா சிவில் பிரிசனர்ஸ். இந்த சிவில் பிரிசனர்ஸுக்கு உண்டான செலவெல்லாம் யார் பார்த்துக்கணும்னு பார்த்திங்கன்னா யார் வழக்கை தொடுத்தார்களோ அவர்கள் தான் பார்க்கணும். அதாவது யாரால் அவர் ஜெயிலுக்கு உள்ளே போகப்பட்டாரோ அவர் தான் பார்க்கணும். அதாவது உணவுப்படி, அது அந்த மாதிரியான விடயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேட் பண்ணி பிரிசனர்ஸ் செல்லுலேருந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த அதை வந்து மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டு அவரை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா சிவில் பிரிசனர்ஸோட கான்செப்ட். யங் பிரிசனர்ஸ், இளமையான கைதிகள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க, அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து யங் பிரிசனர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கான்செப்டை வந்து நன்னெறிப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விடயங்களை பிரிசனர்ஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு, மேனுவலில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவங்களை இது பண்ணுவாங்க. இவங்கள பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கைதிகளோடு அடைச்சு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிரிமினல், நிறைய பெரிய பெரிய கிரிமினல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிமினல் கேங்ஸ், இந்த மாதிரி ஆண்குள்ளனால் இவங்க அடைச்சி வைக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு தனி செல் இருக்குது, இவங்களுக்குன்னு தனியான ஒரு சட்டமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க ஃபஸ்ட் அஃபண்டராக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ப்ரொபேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டும் அப்ளை பண்ணி இவங்களை மன்னித்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ யங் பிரிசனர்ஸ்க்கான கான்செப்டை, இவங்க செய்த தவறை பொறுத்து, இவங்க நடந்துகிற நடத்தையை பொறுத்து இந்த மாதிரி சலுகைகள்லாம் இவர்களுக்கு வழங்கப்படும். ஃபஸ்ட் அஃபண்டராக இருந்தால், திரும்ப திரும்ப தவறு செய்கிறாங்கன்னா இவங்களை கிரிமினல் கேங் கூட, அதாவது சாதா கிரிமினல் பிரிசனர்ஸ் கூட சேர்த்து விட்ருவாங்க. இவங்களை தனியாகலாம் அடைச்சி வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ செக்யூரிட்டி பிளாக்குன்னு சொல்லக்கூடிய ஐ செக்யூரிட்டி பிரிசனர்ஸ். ஐ செக்யூரிட்டி பிளாக்குன்னு சொல்லுவாங்க, எப்பயுமே மூடி இருக்கும், ஒரு 3-4 தடுப்புகள் இருக்கும். ஒரு அவங்க இருக்கிறது ஒரு ஜெயில்னா அதை சுற்றி ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருக்கும், அதை சுற்றி இன்னொரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான கான்செப்ட் கொண்ட ஒரு பிரிசனர் பிரிசன் தான் பார்த்திங்கன்னா ஐ செக்யூரிட்டி பிரிசன்ஸ். பெரிய பெரிய கொலையாளிகள், பெரிய பெரிய தீவிரவாதிகள், இந்த மாதிரியான ஆட்களை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடைச்சி வைப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஐ செக்யூரிட்டி பிளாக்னு சொல்லக்கூடிய ஐ செக்யூரிட்டி பிரிசன் பிரிசனர்ஸ். அதுக்கப்புறம் ஜுவெனைல் பிரிசனர்ஸ். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டலாம் சொல்லக்கூடாது, தவறான ஒரு வார்த்தை எது, இது குழந்தைகளுடைய ஒரு சிறைச்சாலை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்னறி சொல்லி கொடுக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா பள்ளி பாடங்கள் எடுக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா சீர்திருத்த சிறைச்சாலையாக தான் இருக்கும். அதிகபட்சமாக இந்த சிறைச்சாலையோட லைஃப் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்.
அவர் எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும் அவர் குழந்தையாக கருதப்படுவாரே ஆனால் அவர்களை அடைத்து வைக்கும், அதாவது ஜுவெனல் பிரசன்ஸில் பிரசனர்ஸில் அடைத்து அடைத்து வைக்கும் காலம் பார்த்திங்கன்னா 3 வருடங்கள் மட்டுமே. 3 வருடங்களுக்கு மிகாமல் ஒருவருக்கு சிறை தண்டனை கொடுக்க முடியாது இந்த ஜுவெனலில். குழந்தைகள் சீர்திருத்த பள்ளி இந்த மாதிரியான விடயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ஜுவெனைல் பிரிசனர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எதனா அரசியல் சம்பந்தமாக டிஃபமேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் சம்பந்தமாக ஒரு கையாடல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிறைய நடக்குது ஊழல் இந்த மாதிரி, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தனி ஜெயிலில் போட்டு அவங்கள ஒரு மாதிரி தனியாக நடத்துவாங்க. ஸோ அவங்களும் ஒரு தனி வகையாக நம்ம இந்த இடத்துல கிளாசிஃபிகேஷனில் பார்க்குறோம். ஸோ எல்லோரும் ஒரே அளவில் இருந்தாலும் ஸோ இது ஒரு வகையில் இது ஒன்றா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவர்களும் தவறு செய்தவர்கள் தான், அவர் என்ன தான் பொலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும், பட் இருந்தாலும் ரூலிங் பார்ட்டி அவங்கள தான் இருக்குது. அவருடைய அந்த பொலிட்டிஷியனோட முதல தலைமையில் தான் அந்த ரூலிங் பார்ட்டி நடக்குது. சீஃப் மினிஸ்டர் அவருடைய தலைமையில் தான் இருக்கிறாருன்னும் போது இவர்களுக்கு உண்டான சலுகைகள் வேறு வேறு, அவர்களுக்கு தனி பிரிசன் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உமன் பிரிசன், இவர்களுக்கு தனி ஜெயில் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் 6 அப்படின்ற ஒரு ஜெயில் வந்து உமனுக்கு அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன், புத்தகத்தில் படித்த ஞாபகம். நம்பர் 6ன்றது உமன் பிரிசனர்ஸ்க்கான வார்டு, சிறைச்சாலை. ஸோ இந்த இடத்துல வெறும் உமனை மட்டும்தான் அடைச்சி வைப்பாங்க. ஸோ வார்டன்லேருந்து சூப்பரிண்டென்ட்லேருந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா குறை அதிக அளவில் பார்த்திங்கன்னா உமனாக தான் இருப்பாங்க, அதாவது லேடி சூப்பரிண்டென்ட்டாக இருப்பாங்க, லேடி வார்டனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ பெண்கள் ஏதேனும் தவறு செய்தார்கள் என்றால் அவர்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிறைச்சாலையில் தான் அடைத்து வைப்பார்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினை தான் பார்க்குறோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல பொருத்தி எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சாதாரண கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கல, எதனா ஒரு இடத்துல பிக் கொஸ்டின்ஸில் பொருத்தி நம்ம கண்டிப்பாக எழுதலாம். அதன் அடிப்படையில் டைப்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் அப்படின்லாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.